வணக்கம் அயோத்தியா. ஜெய் ஸ்ரீராம். அயோத்தி நகரத்தில் இப்போ இருக்கேன். அயோத்தி நகரத்தில் இருந்து உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இப்போ வந்து நான் ராமர் கோயில் போகிறதுக்கான அந்த நுழைவாயிலில் இருக்கேன். அயோத்தியாவுடைய ராமர் கோயில் பரபரப்பாக மக்கள் வந்து அண்மை நாட்களாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமாக மாறியிருக்கிறது. இந்தியாவுடைய வட இந்தியா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற இந்த ராமர் கோயிலை இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த கோயிலை வந்து கிட்டத்தட்ட நாம் பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகணும். அந்த நடந்து போகிற தூரம் எப்படி இருக்குது, நடந்து போகும்போது என்னென்ன விஷயங்கள் இருக்குது, கோயில் எப்படி இருக்குது, நாங்கள் வீடியோவில் பார்த்துருக்கோம், நியூஸில் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி எல்லா பகுதியிலையும் பார்த்துருக்கோம். நேரடியாக இந்த வீடியோவில் இந்த கோயிலை ராமர் கோயிலை ராமர் ராம் மந்திரை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த பக்கம் பாருங்கள், இவ்வளோ மக்கள் அப்படியே பரபரப்பாக வந்து இந்த ஏரியாவில் வந்திருக்காங்க. இந்த பிரதேசத்துக்கான வாகனங்கள், பொதுவான வாகனங்கள் எதுவும் போகாது. நாம் நடந்து போகணும், இல்லைன்னா ரிக்ஷாவில் போகணும், மோட்டர் பைக்கில் போகிறாங்க நிறைய பேர். அந்த இடத்துல விமான நிலையத்தை பற்றி போட்டிருக்காங்க. விமான நிலையம் மகரிஷி வால்மீகி விமான நிலையம், இதிலிருந்து 15 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த பக்கம் ஒரு முக்கியமான இடம் இருக்குது. நாங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல அந்த இடத்தை நான் உங்களுக்கு காட்டுறன். இந்த குளம் வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு புனித குளம் அப்படின்னு சொல்லப்படுது. ராமர் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முதல்ல இந்த குளத்தில் நீராடி விட்டு தான் சென்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை இந்த குளத்துக்கு இருக்குது. இந்த குளம் வந்து இதில் இப்போ நாம் நீராடலாம், எல்லோரும் ஆரவங்க எல்லோருமே நீராடலாம். இது ஒரு வித்தியாசமான ஆரம்பம் இந்த கோவிலுக்கு. இந்த குளத்திலிருந்தான் இந்த கோவிலுடைய இந்த பகுதி ஆரம்பமாகுது, அதாவது ராமர் கோவிலுடைய பகுதி ஆரம்பமாகுது. எவ்வளோ தூரம் போகணும், 3 கிலோமீட்டர் தூரம் போகணும், இந்த 3 கிலோமீட்டருக்குள்ளே எப்படியான விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்றத நாங்கள் அப்படியே நேராக போவோம். இந்த ரிக்ஷாவில் தான் போகிறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இவர் தான் வந்து ஜொலிவர் டேஸோட மேனேஜர். எப்படி இருக்கீங்க? என்னோடய இணைஞ்சிருக்காரு. நம்ம இந்த அதாவது இந்த சுற்றுலாவுக்கு வந்து ஜொலிவர் டேஸ் தான் ட்ராவல் பண்ணா இருக்காங்க. எப்படி, என்ன மாதிரியான பேக்கேஜஸ் இருக்குது நம்மகிட்ட? நம்மகிட்ட அயோத்தியா இருக்குது, வாரணாசி இருக்குது, பிரகராஜ் இருக்குது, நிறைய ஆன்மீக ரிலேட்டட் நிறைய டூல்ஸ் இருக்குது, அழகாபத் இருக்குது, கயா இருக்குது, போத்கயா இருக்குது, இதெல்லாம் டோன்ட் வரி, நீங்கள் எதுவாக இருந்தாலும் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, அப்படி பேசிட்டே போவோம். ஆ வாங்க போகலாம். ஓகே, நாமம் போடவே இல்லை அப்படின்ற மாதிரி, அதனால நாங்க போட்டோம். பரவாயில்ல, நாங்களும் உங்களோட சேர்ந்துருக்கோம். உண்மையில நான் அங்கிருந்து நடந்து வந்தோம். கிட்டத்தட்ட நாங்க கோயிலுக்கு வந்துட்டு முன்பக்கத்தால வர்றது போல பின்பக்கம் போயிட்டோம். அதனால அங்கிருந்து 700 மீட்டர் நடந்து வந்து திரும்ப இங்கிருந்து ரிக்ஷால போய் கொண்டிருக்கோம். ரிக்ஷால போகும்போது நான் வந்து ஈஸியா விரைவா காட்டலாம் என்னென்ன மாதிரி எப்படி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த பக்கமாக கடைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பொதுவாக நான் இருக்கிற வளமையாக இருக்கிற கட்டிடங்களை கொஞ்சம் வந்து மாற்றிருக்காங்க. இங்கே இந்த கலர் வந்து இந்த காவி கலர் தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கோயில் மாதிரி டிசைன்கள் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இங்கே இருக்கிற கடைகள் எல்லாமே வந்து முக்கியமாக சொல்ல போனால் இந்த கோயிலுக்கு போகிறவங்க வாங்குகிற பொருட்களை விற்கிற கடைகள் தான் அதிகமாக இருக்குது. சாப்பாடு கடைகள் எல்லாமே மரக்கறி கடைகள் தான் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த கோயில் அதாவது ராமர் கோயிலில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்த விதமான இறைச்சி கடைகளும் அதாவது மீன் கடைகளும் இறைச்சி கடைகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் பார்த்தா எந்த பக்கமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல்களும் அதாவது மாமிச ஹோட்டல்கள் எதுவுமே இந்த 15 கிலோமீட்டருக்குள்ளே இல்லை. முதல் 3-4 கிலோமீட்டருக்குள்ளான் இல்லைன்னு சொன்னாங்க, இப்போ 15 கிலோமீட்டர் வரைக்கும் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் பார்க்கும்போது எங்கேயுமே நான் காணலை, எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு உணவகத்தை காணவே இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய வித்தியாசங்களையும் நிறைய கட்டுப்பாடுகளையும் கொண்டிருக்கு இந்த பிரதேசம். அப்படியே மக்கள் வந்து இப்போ இந்த இடத்துல குறைவாக இருந்தாலும் ஆரம்ப நேரத்தில் அதாவது இந்த கோயில் வந்து கும்பாவச நேரத்தில் மிகப்பெரிய அளவில் மக்கள் வெள்ளம் அப்படியே அலையை மோதினது. கோயிலுக்கு பக்கத்தில் போய் பார்க்கலாம். நாங்கள் வந்து இப்படியே நேராக கோயிலுக்கு பக்கத்தில் போகும்போது கோயிலுக்கு பக்கத்தில் நாங்கள் போகிறதுக்கு முதல்ல ஆஞ்சநேயர் ஹனுமார் கோவில் இருக்குது. ஹனுமார் கோவிலையும் தாண்டி தான் நாங்கள் ராமர் கோவில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்க ராமர் கோவிலுக்கு நாங்கள் போகிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே இங்கே பழமையான கட்டிடத்தினுடைய அந்த கலை தெரியுது. ஆனால் பழமையான கட்டிடமாக இருந்தாலும் புதுசாக இந்த கட்டிடங்களுக்கு எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பெயிண்ட்டை கலர்களை பாருங்கள், அந்த மாதிரி அந்த காவி நிறம், அந்த பட்டை கலருன்னு சொல்லுவோம் நாம், அந்த மாதிரி ஒரு நிறத்தில் தான் எல்லா
கடைகளுமே இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், யாத்திரை வந்திருக்காங்க பெரிய பெரிய பேக்களோட, இங்கே தங்கியிருந்து அந்த இந்த கோயிலுடைய யாத்திரைக்கு வந்திருக்காங்க. நிறைய தூரங்கள்லேருந்து வந்திருக்காங்க, நிறைய மற்ற இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களில் மாவட்டங்கள்லேருந்து எல்லா இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க. ஒரே ஒரு குறை இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு, தமிழில் எங்கேயுமே பேர் பலைகளை காண கிடைக்கல. நிறைய மொழிகளில் வந்து பேர் பலைகள் இருக்குது, கிட்டத்தட்ட 6-7, 10-15 மொழிகளில் இருக்குது. ஆனால் என்னென்ன மொழிகள்னு நமக்கு தெரியாது. தமிழ் எங்கேயுமே இல்லை, ஒரு சில இடங்களில் மட்டும் ராம் தோட்டம் போட்டிருக்கு, ராம் தோட்டம் அது மட்டும் போட்டிருக்காங்க. அது இங்கிலீஷ்லேயும் இல்லை, இங்கிலீஷில் கூட குறைவாக தான் இருக்குது. பட் ஃப்ரெஞ்சு, அரபி கூட இருக்குது, சைனீஸ் மொழிகள், சைனீஸ் இருக்கா? அதோ இருக்கு, சைனீஸ் இருக்கு, ஜாப்பனீஸ் இருக்கு, ஜப்பான் மொழி இருக்கு, ரஷ்யா இருக்கு, ரஷ்யா இருக்கு, அடுத்தது பிரெஞ்சு இருக்கு. ஆனால் தமிழை காணல. தமிழ் வந்து இரவு வரும் என்ன வளர்தான், அது வருது பாருங்க. அரசி துளசி தோட்டம், அது ஒரு இடத்துல அரசு அரசு துளசி தோட்டம். இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்திய பிரதமருடைய ஃபோட்டோக்கள் பல இடங்களில் இருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் பல இடங்களில் வந்து கட்சியினுடைய அந்த கொடிகள் வந்து இங்கே இருக்குது, பிரதிபலிக்கப்படுது. நான் வந்து காசியிலிருந்து தான் இந்த ராமர் கோயிலுக்கு வந்து நாங்கள் ஏன்னா இங்கே வந்து வால்மீகி அதாவது மகரிஷி வால்மீகி ஏர்போர்ட்டில் இருந்து நாங்கள் இங்கே வரலாம், 15 கிலோமீட்டர் தான். ஆனால் வந்தாலும் கூட இங்கே தங்கியிருக்கிறதுக்கு ஹோட்டல்கள் இல்லை. இப்போ புதுசாக ஆரம்பிக்கப்படக்கூடிய ஹோட்டல்கள் வந்து இப்போ தயாராக இப்போதான் தயாராகி கொண்டிருக்கு. அதனால் நாங்கள் வந்து காசியிலிருந்து வந்தோம், கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் 3 மணி நேரத்தில் வந்தோம். காலையில் 6 மணிக்கு வழிகிட்டோம், இங்கே 11 மணி வந்துட்டோம். ரோட்டெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கு, ஹைவே மாதிரி இருக்குது ரோட்டெல்லாம். இந்தியாவுக்குள்ள நாம வந்து போகும்போது ரோடுகள் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு நெருக்கடியா இருக்கும், எந்த மாதிரியான அந்த பாதைகள் வந்து இருக்கும்னு தெரியும். நல்லா கிளீனா இருக்கு இந்த ரோடை பாருங்க, எவ்வளவு அழகா எவ்வளவு கிளீனா வச்சிருக்காங்கன்னு பாருங்க, பயங்கரமா சுத்தமாக வச்சுருக்காங்க இந்த பாதைகள் எல்லாத்தையுமே. அதே மாதிரி தான் வரும்போதும் இந்த பாதைகள் அவ்வளவு சுத்தமாக இருந்துச்சு, அவ்வளவு க்ளீனாகவும் இருக்குது, மற்றது நல்ல நேர்த்தியாக இருக்குது பாதைகள் எல்லாமே, அந்தளவுக்கு இருக்குது. இந்த நகரம் அதாவது கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க நகரம் அப்படின்றதுக்காக இல்லை, அந்த நகரம் அப்படி தான் இருக்குது. நான் நிறைய பேர்ட்ட கேட்டேன், அந்த நகரம் ஏன் அவ்வளோ அழகாகவும் அவ்வளவு சுத்தமாகவும் இருக்குது, வளமையாக ஒரு கிராமம் வந்து எப்படி இருக்கும், அப்படி இருக்காது, ஒரு முடனான கிராமமாக இருக்குது. ஆனால் சொன்னாங்க நிறைய பேர், அதுதான் வந்து வாரணாசி தான் இந்திய பிரதமருடைய தேர்தல் தொகுதி, அவங்க எம்பி தொகுதி, எம்பி தொகுதி அவருடைய இந்த பக்கம் பாருங்க, இது இந்த மாதிரி விஷயமும் இருக்குது. அவருடைய அந்த தேர்தல் தொகுதி தான் அது. ஆனால் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க, அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க அந்த பிரதேசத்தை. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அந்த பிரதேசம் ஒரு பிரதேச சும்மா சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நாங்கள் அப்படியே நேராக போவோம், நான் இன்னைக்கு 500 மீட்டரில் ராமர் கோயில் வந்துடும். அதுக்கு முதல்ல வந்து ஹனுமான் ஆலயம் இருக்குது, அதை அப்படியே பார்த்துக்கொண்டே போவோம். இந்த கடைகளுடைய பேர் பலகை எல்லா கடைகள்லையும் வந்து அந்த கருப்பில் வெள்ளையில் எழுதியிருக்காங்க, ஹிந்திலையும் ஆங்கிலத்திலையும் எழுதியிருக்காங்க பேர், ஒவ்வொரு கடையுடைய பேரையும் எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்குது. இந்த பாதையால் போகிற பக்கம், நடந்து போகிற பக்கம், அந்த பாதையால் வர பக்கம், ஆனால் வாகனங்கள் எதுவுமே போக இயலாது. நான் நினைக்கிறேன் இங்கே இதுக்குள்ளே இருக்கிற கடை, இதுக்குள்ளே இருக்கிற வீடுகள் அவங்க தான் இந்த வாகனங்களில் போகிறாங்க. அங்கே அவங்களுக்கான வாகனங்கள் மட்டும்தான் அங்கே வெளியிலே வச்சு என்ட்ரன்ஸில் வச்சு அனுமதிக்கிறாங்க. சாதாரணமாக சுற்றி பார்க்க வரவங்க நடந்து வரணும் அந்த இடத்துல இறங்கி, அப்படி இல்லைனா இந்த மாதிரி ரிக்ஷா, அப்படி இல்லைன்னா ஏதாவது எலக்ட்ரிக் சம்மந்தமான ஆட்டோக்கள் இருக்குங்க, எலக்ட்ரிக்கில் ஓடுற ஆட்டோக்கள், அந்த ஆட்டோக்களை எடுத்துக்கொண்டு வரேன். நிறைய பேர் சொல்லுவீங்க, இந்த ஐயாவை வச்சு நீங்கள் 2 பேரும் இருந்து போகிறீங்கன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் ஒரு 2-3 கிலோமீட்டர் அங்கேருந்து நடந்து வந்துட்டோம். ஆமாம், நடந்து போகும்போது வீடியோ எடுக்க இயலாது, கஷ்டமாக இருக்கும், அது ஒரு காரணம். அவருக்கு கேட்டதை விட அதிகமாக தாரம் ஒன்றே சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெதுவாகவே போங்கன்னு சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், போக 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 அப்படியே மக்கள் அப்படியே கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது பாருங்கள், நடக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அங்கே போக போக, கோயிலுக்கிட்ட போக. பாய், நன்றி. பாருங்கள் எப்படி இருக்கு, இதுக்கு மேலே எதுலேயும் போகலாம், ரிக்ஷாவிலையும் போகலாது, நீங்கள் எதுலேயும் போகலாம், வாகனத்துலேயும் போகலாது. நாம் இந்த பக்கம் வார பக்கம் கொண்டு போய் நாங்கள் அந்த பக்கம் போகணும். ஏன்னா வாரதும் ஒரே அளவாக இருக்குது, போகிற மக்கள்கிற எண்ணிக்கையும் ஒரே அளவாக இருக்குது, அதிகமாக இருக்குது. இந்த பக்கமாக போயிட வேண்டியதான். அங்கே நேவிமா, நேவி கலர் உடுப்புகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பயங்கர பாதுகாப்பு இருக்குங்க, பயங்கரமாக பாதுகாப்பு இருக்குது. போலீஸ், ஆர்மி, நேவி இந்த மாதிரி எல்லா முப்படையும் இருக்காங்க போல இருக்குது. ஆனால் எங்கேயுமே செக் பண்ணலை, யாரையுமே செக் பண்ணலை, ஆனால் பாதுகாப்பு பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் கோயில் இருக்குது. அயோத்தி போலீஸ்,
நாம இந்த பக்கமா போய் பார்த்துட்டு வரும்போது அந்த அந்த பக்கமா அப்படி வரணும், அந்த பக்கமா வரணும் அப்படி நேரா போகணும். நாங்க இங்கே மக்களுடைய ஆடை அமைப்பை பாருங்க, அந்த கலர் வந்து இந்த பாதுகாப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த பாதுகாப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஷேர்ட்டை வந்து வித்தியாசமா இருக்கு, ஆடை அந்த பாதுகாப்புக்கான ஆடைகள் யாராருன்னே தெரியல. ஆனா இங்க வந்து நேரம் எடுக்காது, நீங்க வந்து நடந்து வந்தாலோ அல்ல ரிக்ஷாவில் வந்தாலோ நேரம் எடுக்காது, அப்படியே நேரா போயிட்டே இருக்கலாம், போயிட்டே இருக்கலாம், அவ்வளோ டைம் எடுக்காது. நம்ம வந்து ராம் மந்திரம் மட்டும் தான் பார்க்க போறோம்னு சொன்னா அப்படியே நேரம் வந்து இறங்கியாச்சு, அப்படியே நடந்து வந்து பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் தான், நடந்து வந்தா கூட வந்துடலாம், நடந்து வந்து அரை மணி நேரத்தை வந்துடலாம். ஏஜ்ட் பீப்புள்ஸ்க்கு ரிக்ஷா தான் அது வயசாக நாங்கள் வந்து இந்த தனியாக அதுக்கண்டே ஒரு பாதை வச்சிருக்காங்க. இதுக்காக நீங்கள் நெருக்கமாக இருந்தால் இதுக்காக போகலாம். எல்லாமே நல்ல அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நாம் வந்து சின்னாக்கள்லாம் இதுக்காக போகலாம், அந்த வயசானாக்கள் இதுக்கு தனியாக போகலாம். எவ்வளோ க்ரௌடு வந்தாலும் தாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி தாங்குற அளவுக்கு செய்திருக்காங்க. ஸோ அந்த பக்கம் வார பக்கம் கூட அப்படி தான் இருக்குது. நாம் வந்த நேரம் என்ன உதவியில் கொஞ்சம் க்ரௌட் கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி இருக்குது. வீல் சேரில் போகிறவங்களுக்கு தனியாக இருக்குது, அங்கே அவங்களுக்கு தனியாக வச்சுருக்காங்க. அந்த பாருங்கள் இதில் 3 தட்டு வச்சுருக்காங்க, அங்கே வரும்போது அப்படி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க. ஏன்னா மக்கள் வந்து அதிகமாக இப்போ இங்கே வர ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால் இந்த மாதிரி ஒரு அவங்க வந்து போகிறதுக்கு ஈஸியாக வந்து போகிறதுக்கு, குறிப்பாக வந்து கொஞ்சம் வயசானவர்கள் இங்கே வருவாங்க, ராமரை பார்க்குறதுக்கு வருவாங்க, அந்த அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுருக்காங்க. வயசானவங்க ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் கோயில் நுழைவாயில் கிட்ட வந்துடும் பக்கத்தில். அங்கே போக 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 கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. இந்த சீட்டெல்லாம் விரிச்சிருக்காங்க கோயிலுக்கிட்ட போகும் வரைக்கும். பாருங்கள் அங்கேருந்து நடந்து வரவங்களுக்கு தண்ணீர் பந்தல், அதாவது எப்படி போட்டிருக்கான் பாருங்கள், ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம் பட்டின ப்ளஸ் பண்ண தண்ணி வரும். தனியாக கப் வச்சுருக்காங்க இங்கே. இதில் வந்து ஒரு செக்கிங் ஏரியா இருக்குது. இந்த செக்கிங் ஏரியா முடிச்சுட்டு நம்ம அங்கால போகணும், ஸ்கேன் பண்ணுறாங்க, இதுக்காக போகலாம். இது மட்டும்தான் செக் பண்ணுறோம், இதுதான் முதலாவது செக்கிங் இடம். இதுவரைக்கும் நாங்கள் அந்த வந்த 2 கிலோமீட்டரில் எங்கேயுமே செக்கிங் இல்லை, இதுதான் செக்கிங். அதில் ஸ்கேனர்லாம் இருக்குதுல்ல. சும்மா ஸ்கேனிங் மட்டும் தான், பேக் கொண்டு வந்தால் மட்டும் ஸ்கேன் பண்ணுறாங்க அதுக்குள்ளால். மற்றபடி சும்மா ஸ்கேனிங் தான், அவ்வளோ பெரிய செக்கிங் உண்டு இல்லை, ஸ்கேனர் செக்கிங் மட்டும்தான் இருக்குது. வெளியே வந்தாச்சு. இதில் வந்து நாங்கள் கொண்டு வர ஃபோன், மற்றது நம்ம கொண்டு வர பேக் எல்லாமே வந்து இங்கே லொக்கர் தனியாக இருக்கான், அந்த லொக்கரில் வச்சுட்டு தான் நாங்கள் போகணும். அந்த லொக்கர் வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட பெரிய ஒரு லைன் இருக்குது, அந்த லைனில் போய் நான் நிற்கணும், நின்று லொக்கரில் வச்சு திரும்ப வரும்போது அதை எடுத்துகிட்டு வரணும். அதை எடுக்கிறதுக்கே இன்னும் ஒரு 2 மணி நேரம் போகுமா. ஸோ அதெல்லாம் வந்து வாரவங்க கொஞ்சம் கவனமாக, நீங்கள் வந்து முக்கியமான பொருட்களை மட்டும் கொண்டு வரலாம். சாமி கும்பிட போகிறீங்க, நேராக கோயிலுக்கு போகிறீங்கன்னா பேக் எதுவுமே கொண்டு வந்துடுறாங்க, பர்சும் ஃபோனும் அந்த மாதிரி. யாருமே பாருங்கள் பேக் வச்சுருக்கோம், பேக் வச்சிடல, பேக் வச்சுருந்தீங்கன்னா உள்ளே போகிறது பெரிய கஷ்டமாக இல்லை. 2 hours வெயிட் பண்ணுங்கள், பாருங்கள் யாரும் பேக் வச்சு கரெக்டாக. இந்த பக்கம் இருக்கிற எல்லாமே வந்து நான் முதல் சொன்ன மாதிரி பொருட்களை வந்து லொக்கரில் வைக்கிறதுக்கு நிற்கிறார்கள். நம்ம கோயிலுக்கு அந்த பக்கம் போகணும், அந்த பக்கமாக போய் போவோம். கோயில் இங்கே ஸ்கூல்லேருந்து வந்திருப்பாங்களா இருக்கும், அப்படி தோளில் பிடிச்சிட்டே போகணும்னு சொல்லிப்பாங்க, தொலைஞ்சிடாமல். ஆனால் தோளில் பிடிச்சிட்டே போகிறாங்க பாருங்கள், நம்ம சின்ன வயசில் இப்படி தான் கொண்டு போவாங்க எங்கே அது விளையாட்டு போட்டிகளுக்கு போகும்போது, விட்டுறப்படாது தோளில் பிடிச்சிட்டே போகணும்னு சொல்லி அதை மாதிரி. ஓகே, உள்ளே போய் ராமரை பார்த்தாச்சு. உள்ள கேமரா அதோட ஃபோன் எதுவும் கொண்டு போயிடாது, அதனால் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டு. வரும்போது பொறி கொடுத்தாங்க, எல்லாருக்குமே கொடுத்தாங்க, வரவங்க எல்லாருக்குமே கொடுக்காங்க, சாப்பிடுங்க. தயவு செய்து வரணிங்க, பேக்குகள் எதுவும் கொண்டு வந்துடாதீங்க, பேக் கொண்டு வந்து இதில் 2 மணி நேரம் இருக்க வேண்டியிருக்கோம். ஃபோன் நிறைய பேர் கொண்டு வந்தாங்க, எப்படி செக்கிங்கில் விட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் உள்ளே ஃபோட்டோ எடுக்கலை, வெளியே கோயிலுக்கு வெளியே இருந்து ஃபோட்டோ எடுத்தாங்க 1-2 பேர். நாளைக்கும் பொக்கருக்குள்ள அப்படி வைக்கும்போது
கொண்டு வந்திருப்பாங்களாக்கும், இல்லை அங்கே வேலை செய்கிறவங்க உள்ளுக்கு வேலை செய்கிறவங்களா தெரியாது, அவங்களோட ஃபோனில் எடுக்கிறாங்களா தெரியாது. நான் ஃபோட்டோ எடுத்தாங்க ரைட்டு, ஃபோன் வந்து நீங்கள் காரில் விட்டு ஆ இல்லை உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும், ஆ உங்களுக்கு வந்து உடனே பார்த்துட்டு எத்தனை நேரம் வந்து சுற்றி பார்க்கலாம், வெளியே வந்துட்டு திரும்ப போய் திரும்ப பார்க்கலாம், அங்கே நிற்க விட மாட்டாங்க, அப்படியே பார்த்துட்டு போக வேண்டியதான். அதாவது உள்ளே போனோடனே நாலு வரியில் போகிறோம், நாலு வழியில் அப்படியே நேராக சில தெரியும் காமர்ஸில் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வர வேண்டியதான், நிற்கலாமே இல்லாது ஒரு செகண்ட் கூட நிற்கலாது, அப்படியே பார்த்துட்டு வர வேண்டியதான். அந்த மாதிரி தான் இருக்கு, அந்தளவு மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது, அது ஒரு காரணம். பட் இன்னும் கவுண்டர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், இன்னும் இவ்வளோ க்ரௌடு வராங்க, பட் க்ரௌடு ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது, யாராலையும் டக்குன்னு வர வந்துட்டு வரையலாமல் இருக்குது. அடுத்தது இன்னும் கட்டடம் வந்து கோவில் வந்து இன்னும் கட்டப்பட்டு கொண்டு வர முடியல, அது ஒரு காரணம் நினைக்கும், உள்ள வீடியோ எடுக்க விடாததுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன், ஆனால் இன்னும் கட்டுப்பட்டு கொண்டு தான் இருக்குது. குழந்தைங்களாம் வரணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க, ரொம்ப கூட்டமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, சேஃப்டி மெஷர்ஸ் ஏதாவது எடுத்துருவாங்க, அதே போல் பால் எதாவது இருந்தால் கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா, எதுவுமே கிடைக்கிற மாதிரி இல்லை, பால் கடையில் எதுவுமே உள்ளுக்கு இல்லை, அதனால் நீங்கள் எதாவது பிஸ்கெட்ஸு ஸ்நாக்ஸு எதாவது வேணுன்னா கூட நீங்கள் வாரணாசிலேயே பெட்டர் வாங்கிட்டு வந்துருக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஷாப் எதுவுமே இல்லை, கடைகளே சரியான குறைவாக இருக்குது. அடுத்தது நீங்கள் இங்கே வரப்போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஜோலி ஹாலிடேஸ், ஆமாம் உங்களுக்கு ஒரு சிறந்த ட்ராவல் பார்ட்னர், ஓகே நீங்கள் எது வந்தாலும் கால் பண்ணுங்கள், நான் உங்களோட நம்பர் கொடுக்கோ, என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, எது வந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நார்த் இந்தியா சவுத் இந்தியா ஃபாரின் ட்ரிப் எது வந்தாலும் சொல்லுங்கள், நம்ம பெஸ்ட்டாக பண்ணிடலாம், ஓகே கண்டிப்பாக. மாலையும் வாங்கி கழுத்தில் மாட்டியாச்சு, இந்த பிரதேசத்துக்கு வந்து இந்த பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி மாறலண்டா, இந்த பிரதேசத்துக்கு நல்லவில்லை நமக்கு நல்லவில்லைன்னு சொல்லலாம், மரியாதைன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராம் ஜென்மபூமியிலிருந்து இப்போ விடைபெற நேரம் வந்துட்டு, அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன், நன்றி வணக்கம். ஆர்ஜே சந்திர வீலப் யூடியூப் சேனல், ஆர்ஜே மேனகா ஃபேஸ்புக் பேஜ், இரண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள், பாய்.